Hello friends, welcome to Bible channel. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோனா பயிற்சி புத்தகம் 8 ஆம் வகுப்பு தமிழ். இப்போ நம்ம அதான் பார்க்க போறோம். அதுல பயிற்சி 1 பார்க்க போறோம். நமக்கு இப்ப கவர்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி புக் கொடுத்து இந்த புக்ல இருந்து ஃபுல்லா எழுதுனாதான் உங்களுக்கு மார்க் போடுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே friends, நம்ம இப்ப வீடியோக்குள்ள வந்தாச்சு. friends, பயிற்சி தாள் 1 கவிதை பேலை தமிழ் மொழி வாழ்த்து. சரி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர், அதாவது சரியான விடையை எழுது, அந்த தேர்ந்தெடுத்து எழுதுக தான். ஃபர்ஸ்ட் பாப்போம். சூல்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க என்னும் பாடலடியில் களி என்பதன் பொருள் என்ன என்பதை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆ அறியாமை இருள், அதான் ஆன்சர். ஆன்சர் நீங்க டிக் பண்ணிட்டு இங்க பாருங்க, அறியாமை இருள் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்க, சிந்துக்கு தந்தை என பாரதியாரை புகழ்ந்த கவிஞர் யார் என தெரிவு செய்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு இ பாரதிதாசன் எழுதிக்கோங்க. அடுத்தது சரியா தவறா என எழுதுக அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு இசை கொண்டு வாழியவே, இவ்வடியில் இசை என்னும் சொல் புகழை குறிக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு சரிதான், அதாவது நம்ம புக்ல இருக்கோம்ல இசை கொண்டு வாழியவே அந்த பாடல், அந்த பாடல் வந்து புகழை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரிதானே, ஸோ சரி போட்டுருங்க. அடுத்தது தொல்லை அகன்று என்பதனை பிரித்து எழுத கிடைப்பது தொல்லை பிளஸ் அகன்று ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது தவறு தான், ஏன்னா தொல்லை அகன்றுக்கு இந்த ஏ வரக்கூடாது, இங்க ஏ தான் வரணும், அதனால இது வந்து தவறு தான் வரும். ஓகேவா? அதனால தவறு போட்டுருங்க. அடுத்தது பாரதியார் தேசபக்தி பாடல்கள் மூலம் விடுதலை உணர்வினை மக்களிடையே ஏற்படுத்தினார், அதுக்கு சரி. அடுத்தது பாருங்க, மொழி மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது, அதுக்கும் சரிதான். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வானம் மலர்ந்தது அனைத்து அளந்திடு டேஸ் வாழியவே, வன்மொழி வாழியவே தான், அதுக்கு வன்மொழின்னு போட்டுருங்க. வைப்பு என்பதன் பொருள் டேஸ் ஆகும், நிலப்பகுதி ஆகும், அதுக்கு நிலப்பகுதி போட்டுருங்க. அடுத்த பேஜில் பாருங்க, அடுத்த பேஜில் பேஜ் நம்பர் 2, அதில் வந்து பொருத்தமான, அதாவது பொருத்தமான நிறுத்த குறியீடு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது என்ன என்னன்னா, இப்போ இங்கே டாட் வைக்கணும், இங்கே மாதிரி இது மாதிரி மேலடி போடணும், அப்புறம் இங்கே டாட்டு காமா அது மாதிரி தான். இங்கே எழுதியிருக்காங்கள, இங்கே எழுதியிருக்கிறத எடுத்து அப்படியே இங்கே கீழே எழுதிருங்க. கீழே எழுதிட்டு இங்கே பாருங்க, இங்கே பாரதியார் எட்டயபுரம் என்னும் ஊரில் பிறந்தார், இங்கே டாட் வைக்கல, ஸோ நம்ம டாட் வச்சுக்கணும் இங்கே. அடுத்தது இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன் ஆகும், அவங்க டாட் வச்சுட்டாங்க. அப்புறம் இவர் 11 வயதில் தமது கவித்திறமையால் பாரதி அப்படிங்கிறதுக்கு மேலே இங்கே இது போட்டுருங்க என்ற பட்டத்தை பெற்றார், டாட் வைக்கல டாட் வச்சுருங்க. மேலும் இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர், இதழால சமூக சீர்திருத்தவாதி, விடுதலை போராட்ட வீரர் என பல்திறன் பெற்ற வித்தகர் ஆவார். இங்க வந்து விடுதலை போராட்ட வீரருக்கு முன்னாடி இங்க கமா போட்டிருங்க. ஓகேவா? நான் இங்க கமா போடல, அதனால கமா போட்டுருங்க. இது அப்படியே எடுத்து வந்த ஃபுல் ஸ்டாப், கமா அதெல்லாம் எடுத்து அப்படியே நீங்க கீழே எழுதிடணும். அடுத்தது பாருங்க, கீழ்காணும் வினாக்களுக்கு விடை அளிக்க பாரதியார் நடத்திய இதழ்களின் பெயரினை எழுதுக. பாரதியார் வந்து என்னென்ன இதெல்லாம் நடத்தினாரு? பாரதியார் வந்து இந்தியா, விஜயா அப்படிங்கிற இதழ்களை அவர் நடத்தார், ஸோ அதை அப்படியே நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? அடுத்த கீழே பாருங்க, தமிழ்மொழி வாழ்த்து பாடலில் இடம்பெற்றுள்ள தமிழின் சிறப்புகள் இரண்டனை கூறுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, 7 கடல்களால் சூழப்பட்ட நிலம் முழுவதும் புகழ் கொண்டது தமிழ்மொழி. அடுத்த பாயிண்ட், வானம் வரையுள்ள எல்லா பொருட்களின் தன்மையை அறிந்து வளரும், அதுதான் செகண்ட். ஓகேவா? அடுத்தது பாருங்க, பின்வரும் வினாக்களுக்கு விடை அளிக்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல பாரதியார் எத்தகைய ஆற்றலை பெற்றிருந்தார், அது பாரதியார் என்னென்ன ஆட்கள் எல்லாம் பெற்றிருந்தார் பார்க்கலாமா? கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக தீர்த்திருந்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றலை பாரதியார் பெற்றிருந்தார், அதனால இதெல்லாம் நீங்க அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்த கீழே பாருங்க, தமிழ்நாடு எவ்வாறு ஒளிர வேண்டும் என பாரதியார் கூறினார்,
தமிழ்நாடு வந்து பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர வேண்டும் என பாரதியார் கூறினார். ஓகேவா? அதுக்கு கீழே பாடலை படித்து வினாக்களுக்கு விடை அளித்து அப்படின்னு பண்ணுறாங்க. அதாவது அந்த பாடலை நீங்கள் அப்படியே ஒரு படிச்சுக்கோங்க. நானே படிச்சு காமிச்சுறேன். செந்தமிழே செங்கருமை செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எழில் மகவே எந்தன் உயிர் தூ அரங்கன். இது தூ அரங்கன்ங்கிறது அந்த பாடல் எழுதியிருக்காங்க. இதுக்கான வினாக்கள் நாங்கள் வினாக்களை அடிக்கணும் வினாக்களுக்கு விடையாளிகன் போட்டிருந்தாங்க. அதனால் இதுக்கான வினாக்களை அடுத்த பேஜில் பாருங்கள். பிரித்து எழுதுகன் போட்டாங்க. செந்தமிழ் செம்மை பிளஸ் தமிழ் செங்கரும்பு செம்மை பிளஸ் கரும்பு. அப்புறம் தொகை சொல்லை விரித்து எழுதுக. மூவேந்தர் மூவேந்தர் யார் யார்? சேர சோழ பாண்டியர் இவங்க தான். அதனால அதை எழுதுங்க. அது கீழே முந்தை முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவள் யார்? இந்த முந்தை மொழியெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் மூத்தவள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவள் நம் தமிழ்மொழியாகிய தாய்மொழி. நம் தமிழ் மொழியாகிய தாய்மொழி தான் முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவள். அதனால அதை எழுதிக்கோங்க. அப்புறம் அதுக்கு கீழே பாருங்க. நீ அறிந்த கவிஞர் ஒருவரை பற்றி அரைப்பக்க அளவில் கட்டுரை வரைக. அதாவது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச கவிஞர்லாம் இருப்பாங்களே, அவங்கள பற்றி அரைப்பக்க அளவில் நீங்கள் கட்டுரை எழுதிக்கோங்க. பட் நமக்கு இங்கே பேஜ் கொடுக்கல. நீங்கள் வந்து உங்கள் டீச்சர்கிட்ட கேட்டு எப்படி எழுதணுமோ அப்படி எழுதிக்கோங்க. இல்லையா, ஒரு பேஜ் எடுத்து அப்படியே அந்த பேஜை வந்து இங்கே ஒட்டி அது உங்களுக்கு இருந்த கவிஞர் அப்படியே வந்து அந்த பேஜில் எழுதிக்கோங்க. அது கீழே பார்க்கலாம். உனக்கு தெரிந்த பாரதியார் பாடல் ஒன்றனே எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரிந்த பாரதியார் பாடல் பாரதியார் பாடல்னா சின்ன வயசுலேருந்து எத்தனையோ பாடல்களை வந்து நம்ம கற்றுருந்துருக்கோம். பட் நான் என்ன எழுதியிருக்கேன்னா, ஓடி விளையாடு பாப்பா நீ ஒரு காலம் உயர்ந்திருக்காது ஆகாது பாப்பா, அந்த பாட்டு தான் ஃபுல்லாக எழுதியிருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கோங்க. இது விளையா எழுதுனாலும் நீங்கள் எழுதிக்கோங்க. நான் ஒரு உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா நீ குழந்தையை வையாதே பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. திருப்பி அந்த ஓடி விளையாடு பாப்பா அந்த லைன் அந்த நாலு லைனை படிச்சிடணும். அப்புறம் சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோ. ஓடி அந்த ஓடி விளையாடு பாப்பா திருப்பி அந்த நாலு லைன் வந்துடும். இது யார் எழுதுறான்னா சுப்பிரமணிய பாரதியார் தான். நான் இதை எழுதியிருக்கேன். நீ உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்தது பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து பயிற்சி தாள் ரெண்டு. நான் இதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பவர்பெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.